வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலங்களில் நம்மளுடைய ரோசா செடிகளை எப்படி பாதுகாக்கலாம், அதே மாதிரி என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்ட கேள்வியில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஷேடோநட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இன்னும் ஷேடோநட் போடலை. இந்த மந்த்ன்ட்டு கண்டிப்பாக ஷேடோநட் நான் போட்டுருவேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஆல்ரெடி நான் கம்பிகள்லாம் அமைச்சிட்டேன். ஸோ இன்னுமே அது லாஸ்ட் இயர் அமைச்சது தான். ஸோ இது மேலே வந்து நான் ஷேடோநட் மட்டும் போடணும். ஷேடோநட் பொறுத்த வரைக்குமே நான் 50-50 என்ற ரேஷியோவில் அந்த ஷேடோநட் நான் 50% வெயில், 50% நிழல் அப்படின்ற மாதிரி உள்ள ஷேடோநட் தான் நான் பயன்படுத்துகிறேன். நீங்களும் அதே மாதிரி கிடைச்சது அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கான உரம் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னுடைய ரோசா செடிகளில் எப்படியெல்லாம் புது தளிர்கள் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த ரோசா செடியை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ புது தளிர்கள் இதில் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு சரியான முறையில் போய் சேரும்போது, அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு போய் சேரும்போது தளிர்களும் நல்லா வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிகளுமே ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். இன்னுமே ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க, எங்களுடைய ரோசா செடிகளில் முட்டுகள் பூக்கள் வந்தால் உடனே கருகிடுது, எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது, பூக்கள் வந்து பூக்கவே மாட்டேன்னுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அப்படி பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து வெயில் பாங்கான இடங்களில் உங்கள் ரோசா செடிகள் இருக்கிற காரணத்தினால வேணால் அப்படி இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் வந்து அதிகமாக கொடுத்துட்டாலுமே கூட உங்களுடைய ரோசா செடிகளில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் காலை நேரங்களில் செடிகளுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது செடிகளின் இலைகளில் படுற மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேர்பகுதியில் டேரெக்டாக எவ்வளோ தண்ணி கொடுத்தாலுமே டேரெக்டாக கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு செடிகளின் இலைகள் வந்து இந்த வெயில் தாக்கத்தினால அதிகமான சுருக்கங்கள் ஏற்படுது. நீங்கள் காலையில் எழுந்திருக்கவும் தண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இலைகளின் மேல் பகுதியில் இதே மாதிரி தெளித்து விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம செடிகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க, செடிகளுக்கு வந்து மூடாக்கு அதாவது மூல்ச்சிங் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்கள் மூல்ச்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கும் நல்ல உரங்களாக அது இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிகளில் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய மண்ணினுடைய ஈரப்பதத்தையும் அதிகமாக தாங்குறமான இருக்கக்கூடிய மூல்ச்சிங் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, மூடாக்கு போட்டிங்க அப்படின்னா செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னன்றதை பார்க்கலாம். காய்கறி வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாழைக்காய் தோல் தாங்க நான் எடுத்திருக்கேன். ஸோ நேற்று வாழைக்காய் வீட்டில் சமைச்சாங்க, வாழைக்காய் தோல் நான் எடுத்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய காம்புகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு மற்ற எல்லா பகுதிகளையுமே நம்ம மூல்ச்சிங் வந்து சேர்த்துக்கலாம். எதுக்காக நான் சொல்கிறேன் வாழைக்காய் தோல் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமான சத்துகள் இருக்குது. அதே மாதிரி செடிகளின் வேர்பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு வாழைப்பழமாக இருக்கட்டும், இல்லை வாழைப்பழ தோலாக இருக்கட்டும், இல்லை வாழைக்காயினுடைய தோலாக இருக்கட்டும், அதிகமான பங்குகள் வகிக்கின்றது. அதே மாதிரி இதை ரெண்டு மூணு வகையில் நம்ம பயன்படுத்தலாம். உலர்த்திய பிறகு நல்லா அரைத்து நம்ம செடிகளை கொடுக்கலாம், இல்லை இது அப்படியே தண்ணியில் ஊற வச்சு கூட அந்த தண்ணியை மட்டும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இல்லை மூல்ச்சிங் அதாவது மூடாக்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா இப்படியே டைரெக்டாக நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்துங்க. இதில் எல்லாத்தையுமே ஒரு செடிக்கு அதாவது ஒரு வாழைக்காயினுடைய தோலை ஒரு செடிக்கு நீங்கள் பயன்படுத்தினாலே ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு வாழைக்காய், இல்லை உங்களுக்கு பாட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு வாழைக்காயினுடைய தோலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மூல்ச்சிங் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக வெளியில் போய் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இலைதலைகள் போய் கடைகளில் போய் வாங்கணும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிச்சன் வேஸ்ட்டுகளை ஒன்று ரெண்டு நம்ம பயன்படுத்தினாலே டெய்லி ஒன்று ரெண்டு அதாவது வெங்காயத்தோல்லாம் நிறைய பேர் பயன்படுத்தலாம். இது மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு செடிகளின் பாட்டு வந்து ஈரப்பதத்தை காத்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிகள் வந்து வெயிலேருந்து காக்கிறதுக்கும் இது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.